இன்ஜினியர்ஸ் குள்ள பாத்தீங்கன்னா நிறைய ஆட்டிடியூட் காட்டுறாங்க. எஸ்பெஷலி வந்து இந்த டயர் ஒன் காலேஜ்னு சொல்லுவாங்கல்ல, இந்த ஐஐடியில முடிச்சவங்க, என்ஐடியில முடிச்சவங்க, அண்ணா யூனிவர்சிட்டி, அது வந்து ஒரு ஜாதி மாதிரி ட்ரீட் பண்றாங்க. ஃப்ரெஷர்ஸ்க்கு வந்து அந்த ஆட்டிடியூட் இருக்கும். அதுக்கப்புறம் எக்ஸ்பீரியன்ஸாக நல்லா உதவாங்கன அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும்னா அந்த ஆட்டிடியூட் போயிட்டு வேலை என்ன யாருக்குமே இல்லை. நிறைய இன்ஜினியர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா பேங்கிங் எக்ஸாம் எழுதி போகிறாங்க. சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா கிடைக்கிற ஜாப் போகலான்னு சொல்லிட்டு 5,000, 8,000 போகிறாங்க. நிறைய பேர் ஸ்விக்கி, ஜொமேட்டோ இந்த மாதிரி வண்டி ஓட்டுறாங்க, கேப் ஓட்டுறாங்க, இல்லைனா பிஸ்னஸ்குள்ளே போயிடுறாங்க. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா டீச்சராக மாதிரி போயிடுற வாய்ப்பு வந்து அந்த அளவுக்கு கிடையாது. ப்ராபபிலிட்டி ஆஃப் லேர்னிங் வந்து ரொம்ப ஜாஸ்தி ஐஐடியில். எல்லாத்துக்கும் லேப் வச்சுருக்காங்க ஐஐடி. நீங்கள் எடுத்து பாருங்கள் ஐஐடி எவ்வளோ பெருசு. அந்த இன்ஸ்டியூட்குள்ளே நீங்கள் போயிட்டு வர்றதுக்கே வந்து ஃபுல்லாக சுற்றி பார்க்கணுனாலே 2 நாள் 3 நாள் ஆகும். ஐஐடி ஜாதிக்கும் இந்த மாதிரி மட்டம் தட்டுறதுக்கும் வந்து டிஃப்ரென்ஸே கிடையாது. எல்லோருக்கும் வணக்கம், நான் உங்கள் இளங்கோ பேசுகிறேன். சமய சிமச்சிலே இன்றைக்கி ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு டாபிக் பற்றி பேச போகிறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்ஜினியர்ஸ் யுனைட் அப்படின்றது தான் பேச போகிறோம். இன்ஜினியர்ஸ் யுனைட்டா, நாங்கள்லாம் எங்கேப்பா பிரிஞ்சிருக்கோம், எல்லாம் ஒன்றா தான் இருக்கிறோம், உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேள்வி கேட்காதீங்க. ஏன்னா நான் இதை வந்து ரொம்ப நாளாக பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். இன்ஜினியர்ஸ் குள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய ஆட்டிடியூட் காட்டுறாங்க. எஸ்பெஷலி வந்து இந்த டயர் ஒன் காலேஜ்னு சொல்லுவாங்கல்ல, இந்த ஐஐடியில் முடித்தவங்க, என்ஐடியில் முடித்தவங்க, அண்ணா யூனிவர்சிட்டி, பிஎஸ்ஜி, சிஐடி, ஜிசிடி, விஐடி, இந்த மாதிரி பெரிய பெரிய ப்ரைவேட், சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் எதுவாக இருந்தாலும் சரி, ரொம்ப டாப் மோஸ்ட் டயர் ஒன் காலேஜஸில் இருக்கிற முடிச்சுட்டு வந்த ஸ்டூடெண்ட்ஸை இன்ஜினியர்ஸாக மாறுறாங்கன்னும் போது, இல்லை அவங்க ஸ்டூடெண்ட் கேட்டகரியிலே இருக்கும்போது கூட மற்ற காலேஜஸ்லேருந்து வர ஸ்டூடெண்ட்ஸை வந்து பெருமளவில் வந்து அவங்க வந்து அவங்களோட டீம்லேயோ இல்லை அவங்க அந்த அந்த இன்ஸ்டியூட்டோடையோ அவங்க வந்து பெரும்பாலும் ஒன்று சேர்க்கறது கிடையாது. ஈவன் நம்ம சொந்தக்காரங்களே பார்த்தா ஒருத்தர் ஐஐடி போயிட்டாரு, ஒரு பையன் ஐஐடியில் படிக்கிறான் அப்படிங்கன்னா இன்னொரு பையன் வந்து ப்ரைவேட்டில் படிக்கிறான் அப்படின்னா அவங்க ரெண்டு பேருக்கும் வந்து பெரிய பாண்டிங் இருக்காது. இந்த இன்ஜினியரிங் டேர்ம்ஸ்லன்னு பார்த்தீங்கன்னா மதிக்க மாட்டாங்க. அது வந்து ஒரு ஜாதி மாதிரி ட்ரீட் பண்ணுறாங்க நிறைய இடத்துல. எல்லாருமே அப்படி கிடையாது. மோஸ்ட் ஆஃப் த இன்டெலிஜென்ட் பீப்புள், இந்த டாப் மோஸ்ட் இன்ஸ்டியூட்டில் இருக்கிற பீப்புள், அவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹம்பிளாக இருப்பாங்க. ஆக்சுவலாக உண்மையிலே சொல்ல போனால் அவங்களும் ரொம்ப ஹம்பிளாக இருப்பாங்க. அந்த டாப் மோஸ்ட் இன்ஸ்டியூட்டில் முடிச்சு வரவங்களாம் வந்து தே வில் பி ஃபீலிங் வெரி பிளெஸ்ட், நம்மளுக்கு இந்த காலேஜில் கிடச்சது நம்ம ரொம்ப பெரிய விஷயம்னு சொல்லிட்டு நிறைய பேர் அதை அப்ரிஷியேட் பண்ணி தே வில் பி ஃபீலிங் வெரி பிளெஸ்ட் அப்படி தான் இருப்பாங்க நிறைய பேர் ஆட்டிடியூட். ஆனால் சிலர் வந்து எப்படி இருப்பாங்கன்னா ஆட்டிடியூட் காட்டுவாங்க. எப்படி ஆட்டிடியூட் காட்டுவாங்க அப்படின்னா, ஈவன் ஜாபுக்கு போயிட்டால் கூட அவங்க பெரு அப்படியே என்னென்னா இன்னொருத்தர் வந்து அதே ஜாபுக்கு ஒரு ப்ரைவேட் காலேஜிலேருந்து ஒரு லோக்கலான காலேஜ்லேருந்து ஒருத்தர் வராரு, அவர் முட்டி மோதி வந்திருப்பார் அந்த ஜாபுக்குள்ளே. இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஐஐடி என்ஐடி பிளேஸ்மெண்ட்டில் தான் கிடச்சி வந்திருக்கலாம். இவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நிறைய சுச்சுவேஷன்ஸில் கார்ப்பரேட் லைஃப்லேயே கூட பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த காலேஜில் முடிச்சுட்டு வந்தவன், எனக்கு நிறைய தெரியும் அப்படின்ற மாதிரி ஒரு ஆட்டிடியூட் அவங்களுக்கு இருக்குது. இது வந்து நான் எல்லா இடத்துலையும் பார்க்கல, ஆனால் நிறைய இடத்துல இதை நான் அப்சர்வ் பண்ணியிருக்கிறேன், எக்ஸ்பீரியன்ஸும் பண்ணியிருக்கேன் மாதிரி விஷயங்கள். நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா பெரிய கார்ப்பரேட்ஸ்குள்ளே போனீங்கன்னா இந்த மாதிரி இருக்கிறது கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஆனால் ஒரு சின்ன சின்ன கம்பெனிஸ், ஒரு மீடியம் லெவல் கம்பெனிஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஆட்டிடியூட் வந்து காட்டுவாங்க. எஸ்பெஷலி இந்த ஃப்ரெஷர்ஸ்க்கு வந்து அந்த ஆட்டிடியூட் இருக்கும். அதுக்கப்புறம் எக்ஸ்பீரியன்ஸாக நல்லா உதவாங்கன அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும்னா அந்த ஆட்டிடியூட் போயிட்டு ஒன்றாயிடுவாங்க. ஓகேங்களா, இது வந்து நார்மலாக நடக்கிற விஷயம். ஆனால் இந்த இடத்துல நம்ம ஒரு விஷயம் நல்லா யோசிக்கணும், என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்ஜினியர்ஸ்க்கு வந்து இன்றைக்கி வேலை இருக்கா அப்படின்னு பார்த்தா மெஜாரிட்டி ஆஃப் இன்ஜினியர்ஸ்க்கு வந்து வேலை கிடையாது. பிகாஸ் ஆஃப் த அன்எம்ப்ளாய்மெண்ட் இஷ்யூ வந்து அந்த கிரைசிஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அதனால் வந்து ஜாப் ஏற்கனவே 10 இயர்ஸாக வந்து இன்ஜினியர்ஸ்க்கு வந்து வேலை பெருசாக கிடையாது. ஒரு வருஷத்துக்கே வந்து நிறைய பேர் இன்ஜினியர்ஸ் வந்து லட்சக்கணக்கில் வந்து பாஸ் அவுட் ஆகிட்டு வராங்க. இந்தியா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வருஷம் 10 லட்சத்துக்கும் மேலே வந்து இன்ஜினியர்ஸ் வந்து பாஸ் அவுட் ஆகி வராங்க எவ்ரி இயர். அந்த 10 லட்சம் பேருக்கும் வேலை இருக்கா, அதுக்கு முன்னாடி இருந்த வெளியே வந்த 10 லட்சம் பேருக்கு வேலை இருக்கா, அதுக்கு முன்னாடி இருந்தவங்கன்னு பார்த்தீங்கன்னா வேலை யாருக்குமே இல்லை. நிறைய இன்ஜினியர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா பேங்கிங் எக்ஸாம் எழுதி போகிறாங்க. சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா கிடைக்கிற ஜாப் போகலான்னு சொல்லிட்டு 5,000, 8,000 போகிறாங்க. நிறைய பேர் ஸ்விக்கி, ஜொமேட்டோ இந்த மாதிரி வண்டி ஓட்டுறாங்க, கேப் ஓட்டுறாங்க, இல்லைனா பிஸ்னஸ்குள்ளே போயிடுறாங்க. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா டீச்சராக மாதிரி போயிடுறாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அவங்களோட சம்மந்தமே இல்லாமல் ஒரு ஃபீல்டுக்குள்ளே போகிற ஒரு அவலை நிலை வந்து இங்கே நிலவுது. ஸோ இந்த டைமில் வந்து நான் எதுக்காக இதை நான் இன்ஜினியர்ஸ் யுனைட் அப்படின்னு ஒரு டாபிக் நான் உங்களை வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஸ்கூல் படித்து முடித்த வரவங்களுக்கும், ஸ்கூல் படிச்சுட்டு முடிச்சுட்டு வராங்களே அவங்களுக்கும் வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் ஒரு விஷயம் நல்லா யோசிச்சு பாருங்கள். நீங்கள் ஒரு இன்ஜினியரிங் காலேஜ், ஒரு லோக்கலான இன்ஜினியரிங் காலேஜில் படிக்கிறீங்க, இன்னொருத்தர் வந்து நல்ல ஒரு பெரிய காலேஜில் படிக்கிறார் ஒருத்தர், ஓகேங்களா, ஒருத்தர் வந்து லோக்கலான இன்ஜினியரிங் காலேஜில் படிக்கிறாரு, ஒருத்தர் வந்து ஐஐடி என்ஐடி மாதிரி ஒரு பெரிய டாப் டயர் இன்ஸ்டியூட்டில் படிக்கிறாரு, ஒருத்தர் வந்து ப்ரைவேட் காலேஜ் ஆனால் கொஞ்சம் மிட் லெவலில் இருக்கிற காலேஜில் படிக்கிறாரு. மூணு பேருமே வந்து எதனால் வந்து அந்தந்த பொசிஷனுக்கு போனாங்கன்னு பார்த்தீங்கன்னா பல நம்ம வந்து பல விஷயங்கள் அதில் சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒருத்தர்கிட்ட நல்ல பைசா இருந்திருக்கும் அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட, அதனால் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஒரு ப்ரைவேட் இன்ஸ்டியூட்டில் போயிட்டு சேர்றதுக்கான வாய்ப்பு வந்து கிடச்சிருக்கும், உள்ளே போயிருப்பாங்க. அவங்க ஸ்கூலிங்கே வந்து ஒரு நல்ல இன்ஸ்டியூட்டில் படிச்சிருப்பாங்க. ஒரு ஏழை மாணவன் என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூலில் முடிச்சுட்டு வந்திருப்பாங்க. அவங்களுக்கு வந்து அந்தளவுக்கு எக்ஸ்போஷர் வந்து லேப் ஃபெசிலிட்டியில் அந்தளவுக்கு இருந்திருக்குமா, அந்தளவுக்கு போராடி வந்திருப்பாங்களா நம்மளுக்கு தெரியாது.
ஸோ அவங்க வேறு கேட்டகரி. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த எலிட் செக்மெண்ட் சிட்டிலேயே இருக்கிறவங்க, நீங்கள் ஐஐடியில் பார்த்தீங்கன்னா உள்ளே போய் தோண்டி பார்த்தீங்க ஐஐடியில் வந்து மெஜாரிட்டி வந்து சிட்டியிலேருந்து வந்தவங்க தான் இருப்பாங்க. ஏன்னா ஐஐடி இருக்கிறதே வந்து நிறைய பேருக்கு தெரியாது ஆக்சுவலாக. உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா கிராமத்து பசங்களுக்குலாம் வந்து ஐஐடினா என்னன்னே தெரியாது, என்ஐடினா என்னன்னே தெரியாது அவங்களுக்கு. இன்னும் சொல்ல போனால் டவுன்ஸில் கூட கொஞ்சம் டெவலப் டவுன்ஸில் இருக்கவங்களுக்கு மட்டும்தான் இதுக்கான எக்ஸாம்ஸ் இருக்குது, இதெல்லாம் கிளியர் பண்ணணும், இந்த மாதிரி ஐஐடி ஜேஇ இருக்குது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்களுக்கு தெரியும். இன்னும் சொல்ல போனால் சிட்டியில் இருக்க பசங்களாம் வந்து ஐஐடிக்குள்ள நுழையிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது தான் முன்னாடியே சொன்ன மாதிரி. அப்படி பார்க்கும்போது இதுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா ஜாதி மாதிரி பிரிஞ்சிருக்கு ஆக்சுவலாக, நம்ம சொசைட்டியே ஜாதி மாதிரி தான் பிரிஞ்சிருக்கு. இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் ஒரு ஒருத்தரும் க்ரூம் ஆகி வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஒருத்தரையும் வேறு வேறு மாதிரி தான் பார்க்குறாங்க. இன்னும் சொல்ல போனால் ஐஐடிக்குள்ளே ஒரு கிராமத்து பையர் உள்ளே வந்தானா எந்த அளவுக்கு சோஷியலைஸ் ஆவாங்க அப்படின்றது வந்து ஒரு பெரிய கேள்விக்குறி. அவர் ஒரு இன்ட்ரோவர்ட்டாக கூட இருந்து அப்படியே லைஃப்பை வந்து பாஸ் பண்ணிடலாம், நம்மளுக்கு தெரியாது என்ன மாதிரி போவார் அப்படின்ட்டு. இந்த இடத்துல நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், ஃபாரினில் நீங்கள் படிக்கிறீங்கன்னு வச்சிங்களேன், ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு நல்ல ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் அதிகமாக இருக்கிற கண்ட்ரி, ஒரு யூஎஸ் யூகேயில் இருக்கிற கண்ட்ரி, இல்லை யூஎஸில் இருக்கிற கண்ட்ரி, இல்லைனா வந்து நம்ம இந்த சைடு ஜப்பான் கொரியா இந்த மாதிரி ஒரு டெவலப்டு கண்ட்ரீஸு அந்த மாதிரி கண்ட்ரியில் படிக்கிறாங்கன்னு வச்சிங்களேன், ஒரு லோக்கலான ஸ்கூலில் படித்தாலும் சரி, ஒரு ஹைஃபையான ஸ்கூலில் படித்தாலும் சரி, அவங்க வந்து பயங்கரமாக அந்த ஸ்டாண்டர்டை வந்து பக்காவாக கண்ட்ரி வந்து மெயின்டைன் பண்ணும், அந்த டெவலப் கண்ட்ரி வந்து மெயின்டைன் பண்ணும். அதனால் வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்காது எஜுகேஷன் சிஸ்டம்லேயே. ஆனால் நம்ம இதில் வந்து எஜுகேஷன் சிஸ்டம்லேயே வந்து நிறைய பேருக்கு வந்து ஸ்டாஃப்ஸே வந்து நல்ல ஸ்டாஃப்ஸ் வந்து அமைய மாட்டாங்க எஜுகேஷன் சிஸ்டம் வந்து ஸ்டாண்டர்டாக இல்லாததால். அப்போது நம்ம ஒவ்வொருத்தருக்குமே அந்த கடமை இருக்குது. இப்போ ஐஐடியில் முடிச்சுட்டு ஒருத்தர் வராருன்னா அவர் வந்து நிறைய விஷயம் கற்றுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, ஓகேங்களா. ஒரு லோக்கல் காலேஜில் படிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு அந்த வாய்ப்பு வந்து அந்த அளவுக்கு கிடையாது. ப்ராபபிலிட்டி ஆஃப் லேர்னிங் வந்து ரொம்ப ஜாஸ்தி ஐஐடியில். எல்லாத்துக்கும் லேப் வச்சுருக்காங்க ஐஐடி, நீங்கள் எடுத்து பாருங்கள் ஐஐடி எவ்வளோ பெருசு. அந்த இன்ஸ்டியூட்குள்ளே நீங்கள் போயிட்டு வர்றதுக்கே வந்து ஃபுல்லாக சுற்றி பார்க்கணுனாலே 2-3 நாள் ஆகும் ஐஐடி, ஒரு ஒரு லேபையும் போய் பார்த்துட்டு வரணும்னா. ஆனால் அதில் இருக்கிற ரிசர்ச்சு, அதில் இருக்கிற லெபார்ட்டரி செட்டப்பு, இது எதுவுமே வந்து ஒரு ப்ரைவேட் காலேஜில் ஒரு 10% கூட இருக்காது. அப்போது நீங்கள் பாருங்களேன், ரொம்ப நல்லா படித்து ஓகேங்களா, நல்லாவே வந்து காசு செலவு பண்ணி படிக்க வச்ச, ஸ்கூலில் படிக்க வச்ச அந்த பசங்க தான் வந்து ஐஐடிக்குள்ளே மெஜாரிட்டி வராங்கன்னும் போது ஏற்கனவே அவன் நாலேஜபிளாக தான் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து இன்னும் நாலேஜபிளான ஸ்டாஃப்ஸ் வந்து சொல்லிக் கொடுப்பாங்க, எல்லா ஃபெசிலிட்டியும் ப்ரொவைட் பண்ணும்போது ஒரு ஏழை பையன் அவன் லெபார்ட்டரி ஃபெசிலிட்டி கூட இல்லாமல் ஓகேங்களா கஷ்டப்பட்டு அவன் ஏதோ லைட்டாக கற்றுக்கிட்டே வருவான், அவனுக்கு வந்து திருப்பியும் லோக்கல் காலேஜில் தான் சான்ஸ் கிடைக்கும் அவனோட மார்க்குக்கு. அப்போ அவன் என்ன பண்ணுவான், திருப்பியும் ஒரு குறுகிய ஒரு லேர்னிங் என்வரான்மெண்ட்டுக்குள்ளே தான் இருப்பான். நான் சொல்கிறது புரியுதுங்களா உங்களுக்கு? இந்த ரிச் கேட் ரிச்சர் போர் கேட் போரர்ன்றாங்கள அந்த மாதிரி கான்செப்ட் இதுலேயும் வரும். இந்த மாதிரி ஒரு பைஃபர்கேஷன் எல்லா இடத்துலையும் இருக்கிறதால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுதுன்னா இந்த ஐஐடியில் முடித்தவங்க, என்ஐடியில் முடித்தவங்க, அன்னிஸ்ட் இந்த மாதிரி பெரிய பெரிய இன்ஸ்டியூட்ஸில் டயர் 1 காலேஜஸில் முடித்தவங்களுக்கு வந்து நிறைய பேர் ஹம்பிளாக இருந்தாலும் அந்த அந்த பிராண்டோடு ரொம்ப அவங்க கனெக்ட் பண்ணிக்கிறதால அவங்க வந்து மற்ற இன்ஸ்டியூட்டோட பெருசாக வந்து சேர மாட்டாங்க. நீங்கள் எங்கேயாவது இதை கேள்விப்பட்டிருக்கீங்களா, ஐஐடி வந்து ஒரு ப்ரைவேட் லோக்கல் இன்ஸ்டியூட்டோட டைப் பண்ணி ஒரு விஷயம் பண்ணுது அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? பசங்க நான் சொல்கிறேன், இன்ஜினியரிங் படிக்கிற ஃபஸ்ட் இயர் பசங்களும் லோக்கல் காலேஜில் இருக்கிற ஃபஸ்ட் இயர் பசங்களும் ஒன்றா சேர்ந்து ஒரு கொலாபரேட்டிவாக ஒரு விஷயம் பண்ணுறாங்கன்னு எங்கேயாவது நீங்கள் படிச்சிருக்கீங்களா? 500 காலேஜ் இருக்குது, 600 காலேஜ் ப்ரைவேட் காலேஜ் இருந்தால் கூட ஐஐடியில் இருக்கிற ஒரு ஐஐடி மாதிரி ஒரு இன்ஸ்டியூட்டோ, என்ஐடி மாதிரி இன்ஸ்டியூட்டோ, விஐடி மாதிரி ஒரு இன்ஸ்டியூட்டோ ஒரு லோக்கலான ஒரு ரொம்ப அதாவது வந்து அவங்க லேப் ஃபெசிலிட்டியே இல்லை அவங்களோட சேர்ந்து ஒர்க் பண்ணி ஒர்க் பண்ண மாதிரி எங்கேயாவது படிச்சிருக்கீங்களா? எதுக்கு அது போனோம்? அது அவன் காலேஜ் ஏதோ ஒன்று ப்ரைவேட் ஆரம்பித்து அவன் காசு சம்பாதிக்கிறதுக்கு பண்ணுறான், அங்கே வந்து பசங்க படிக்கிறாங்க, அதுக்கிட்ட நான் ஏன் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து சொசைட்டி மேலே ரொம்ப அக்கறையே இல்லைன்னு தான் அர்த்தம். இதை நான் எடுத்து செய்யணுமான்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா உங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டி தான். அவங்க ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்குலாம் நீங்கள் வந்து ஆக்சுவலாக எடுக்கிறீங்க ஓகேங்களா, நீங்கள் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறீங்கன்னு சொல்ல வரல. அவங்களும் நம்மளோட இதில் இருக்காங்க, நம்மளோட சொசைட்டியில் இருக்கிற பீப்புள் தான். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா நம்மளுக்கு தெரிஞ்ச பீப்புள் யார் யாரெல்லாம் சுற்றி இருக்கீங்களோ, இப்போ ஐஐடியில் முடிச்சோம் என்ஐடியில் முடிச்சு இவ்வளோ கான்டெக்ட் இந்த கண்டென்ட்லாம் தெரியும் போது அவங்களுக்கும் சொல்லித்தரணும். ஏன்னா உங்களுக்கும் அவங்களுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டயர் 1 காலேஜில் முடித்தவங்களுக்கும் லோக்கல் காலேஜில் போகிறவங்களுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ், எதனால் அவங்களால ஐஐடி வர முடியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் எக்ஸ்போஷர் கிடையாது, செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்ஸ் வந்து அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக சொல்லிக் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ அவங்கக்கிட்ட நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு உங்கள் சர்க்கிள்ஸில் இருக்க லோக்கல் காலேஜ் பசங்க யாராக இருந்தால் கூட அவங்க கூட போயிட்டு தயவு செஞ்சு மிங்கிள் ஆவாங்க. இட் இஸ் லைக் அ டூயிங் சம் கைண்ட் ஆஃப் அ என்ன சொல்கிறது சொசைட்டிக்கு செய்கிற ஒரு சோஷியல் சர்வீஸ் மாதிரி தான், அது சோஷியல் சர்வீஸ் மாதிரி தான். இது வந்து சோஷியல் சர்வீஸ்க்கும் மேலே எஜுகேஷன்ன்றதால. ஸோ வந்து நீங்கள் ஒரு ஐஐடியில் முடிச்சிருக்கீங்க, என்ஐடியில் முடிச்சிருக்கீங்க, தயவு செஞ்சு உங்களோட அறிவை வந்து வேஸ்ட் பண்ணிடாதீங்க, அதை இன்னொருத்தவங்களுக்கும் சொல்லிக் கொடுக்கணும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாலிடிக்ஸ் மாதிரியே ஆயிடுச்சு. ஈவன் பார்த்தீங்கன்னா கம்பெனிக்குள்ளே ஒர்க் பண்ணுறவங்களே பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு இந்த ஃப்ரெஷராக போகிறாங்களே கம்பெனிக்குள்ளே போனாங்கன்னா இன்ஜினியர்ஸ் வந்து ஜிஇடின்னு எடுப்பாங்க, கோர் கம்பெனிஸ் போனீங்கன்னா கிராஜுவேட் இன்ஜினியர் ட்ரெயினிங் எடுப்பாங்க. அதே மாதிரி ஐடி கம்பெனிஸ்குள்ளே போனீங்கன்னா ஒரு அசோசியேட் இன்ஜினியர், ஜூனியர் அசோசியேட் அந்த மாதிரிலாம் எடுப்பாங்க. அப்படி எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா
அவங்களுக்குள்ளேயே நான் வந்து ஐஐடியில் முடிச்சுட்டு வந்த பையன் அப்படின்னா அதே இதில் வந்து ஒரு லோக்கல் காலேஜில் முடிச்சுட்டு வந்த ஒரு பையன் அவர் முட்டி மோதி வந்திருப்பார், இவர் பிளேஸ்மெண்ட்டில் வந்திருப்பார். இவங்க ரெண்டு பேரையும் ஒரே டிபார்ட்மெண்ட்டில் போட்டிங்கன்னா ஒரு நல்ல ஹைஃபையான கார்ப்பரேட்னா அங்கே வந்து கல்ச்சர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், ஓகேங்களா? அது வந்து யூஎஸ் கல்ச்சர் அந்த மாதிரிலாம் இருக்கும்போது ரெண்டு இவன் வந்து இவங்க ரெண்டு பேருக்கும் வந்து பிரச்சனைகள் அவ்வளோ வரதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா வந்து அந்த சோஷியலிசிங் ஆஸ்பெக்ட் வந்து ஃபஸ்ட்டே சொல்லிடுவாங்க, இப்படிலாம் இருக்கக்கூடாது, திஸ் இஸ் அகெயின்ஸ்ட் அவர் பாலிசி, நீங்கள் வந்து எல்லாருமே ஈக்குவலாக ட்ரீட் பண்ணணும், ஜெண்டர் பயஸ் இருக்கக்கூடாது, அதே மாதிரி வந்து யூ ஷுட் ட்ரீட் எவ்ரி ஒன் ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் பாலிசிஸில் இருக்கும். அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா மற்றவங்களும் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, சீனியர்ஸும் இருப்பாங்க, அதனால் வந்து அந்த மாதிரி விஷயம் நடக்காது. ஆனால் ஒரு நார்மலான மிடில் ஒரு நார்மலான ஒரு கம்பெனி போகிறாங்கன்னு வைங்களா, ஒரு டிப்பிக்கலாக இந்தியன் கம்பெனியில் ஒரு மிட் லெவல் கம்பெனி, ஓகேங்களா, மிட் லெவல் கம்பெனி, அந்த மாதிரி கம்பெனிக்குள்ளே போகும்போது பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷராக போய் மாட்டும்போது இந்த ஐஐடியிலையோ என்ஐடியிலையோ அனாலிஸ்ட்லேயோ முடித்தவங்க வந்து ஒரு தனி செட் ஆஃப் இன்ஜினியர்ஸாக தான் இருப்பாங்க. இதுலேருந்து ஒரு 20 பேர் இருக்காங்க, ப்ரைவேட்லேருந்து ஒரு 5 பேர் இருக்காங்கன்னா அந்த 5 பேரை ஒதுக்கிடுவாங்கன்னா இன்ட்ரெஸ்ட்லாம் ஒதுக்குறதில்ல, அவங்க வந்து ஒன்றா படித்தோம் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் அந்த கேங் இருக்கும், ப்ளஸ் வந்து அந்த பிராண்டோட அந்த ஒரு விஷயம் இருக்கும். இது வந்து எல்லாருமே அப்படி பண்ணுவாங்கன்னு நான் சொல்ல வரல, நிறைய இடத்துல இது நடக்குது. ஆக்சுவலாக ப்ராக்டிக்கலாக பார்த்தா இது நடக்குது. இதுக்கு வந்து காரணம் என்னான்னு பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான காரணம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதோட கனெக்ட் வந்து இதோட ரூட்ஸ் பார்த்தீங்கன்னு வச்சிங்களா ஆல்மோஸ்ட் லைக் ஜாதி பார்க்குற மாதிரி தான். நான் இந்த ஜாதி, நீ இந்த ஜாதி, நான் உங்ககிட்ட வரமாட்டேன், நான் என்கிட்ட வரமாட்டேன், இது வந்து நீ கிட்டே வராது, யூ ஆர் நாட் ஃபிட் டு பி வித் மீ அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் தான். இது ஜாதிக்கும் இந்த மாதிரி மட்டம் தட்டுறதுக்கும் வந்து டிஃப்ரென்ஸே கிடையாது, ஓகேங்களா? ஸோ இது வந்து எதுக்காக இவ்வளோ சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஜினியர்ஸ் எல்லாருமே யுனைட் ஆனால் மட்டும்தான் நீங்கள் வந்து ஷைனே ஆக முடியும், ஓகேங்களா? இந்த விர்ஜின் மொபைல்ஸ்னு ஒன்று இருக்குது, ரிச்சர்ட் பிரான்சன் நினைக்கிறேன், விர்ஜின் மொபைல் அதோட ஃபவுண்டர், அவர் வந்து அவரோட கம்பெனியில் பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டேட்டிலேருந்தையும் எடுத்திருப்பார். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அவன் கம்பெனியில் பார்த்தீங்கன்னா நல்ல படித்த நல்ல படித்தவனும் இருப்பான், படிக்காதவனும் கம்பெனியில் வேலை செய்வான், ரவுடியும் இருப்பான், ஓகேங்களா? அவன் மேலே ஏதாவது கொலைகேசு கூட இருந்து அதுக்கப்புறம் அவன் கிளியர் ஆகி வந்திருப்பான், அவனை கூட எடுத்திருப்பாங்க அதுக்குள்ளே. எதனால் அந்த மாதிரின்னா அவர் என்ன சொல்கிறாருன்னு பாருங்கள் அந்த ஃபவுண்டரு, அதாவது வந்து நான் வந்து சொசைட்டியோட அப்படியே வந்து ஒரு மைக்ரோ ஒரு சொசைட்டி எப்படி இருக்கோ அதை வந்து ஒரு மைக்ரோ ஸ்கேலில் என் கம்பெனியில் எடுத்துகிட்டு வரணும்னு பார்க்குறேன். ரீசன் என்னென்னா சொசைட்டி எப்படி இயங்குதோ அதே மாதிரி என் கம்பெனி இயங்கும் போது நான் என்னோடய கம்பெனி வந்து இன்னும் ஸ்ட்ராங்காக இன்னும் பயங்கரமாக டெவலப் ஆகும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தான் அவர் வந்து அதை பண்ணுறாரு. அதனால் பார்த்தீங்கன்னா எல்லா ஒரு விஷயத்துலேருந்து ஆளுங்க இருப்பாங்க அதுக்குள்ளே. அதுக்காக கம்பெனியோட பாலிசிக்கு அகேன்ஸ்ட்டாக போவாங்கன்ட்டு இல்லை, நான் சொல்ல வர விஷயம் என்னென்னா எல்லா கேட்டகரிஸில் வந்து எடுத்துருப்பார் அவர், எல்லாரையும் ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து ஒரு சின்ன சொசைட்டி மாதிரி ஒரு குட்டி கண்ட்ரி மாதிரி வேலை செய்யும் அந்த ஆர்கனைசேஷனே உள்ளே இருக்க பீப்புள். ஸோ எதுக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னா எல்லோரும் அப்படி பண்ணுறதில்ல, ஆனால் வந்து அந்த கம்பெனி சக்ஸஸ்ஃபுல்லாக போனதுக்கு ஒரு முக்கியமான ஃபேக்டரை வந்து இதை சொல்கிறாங்க. இங்கே வந்து அப்படி பார்க்கும்போது நம்ம கண்ட்ரியே வந்து எதனால் வந்து டெவலப் ஆகாமல் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா முதல் ஃபஸ்ட்டு விஷயம் வந்து டிஸ்கிரிமினேஷன் தான். எல்லா விஷயத்தையும் டிஸ்கிரிமினேஷன், செக்ஸை வச்சு இவன் வந்து இந்த இது வந்து பொம்பளை இவளை வந்து மட்டம் தட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு மைண்டில் நினைக்கிறது, இவன் இந்த ஜாதி இவனை மட்டம் தட்டணும் அப்படின்னு நினைக்கிறது, எக்கனாமிக்கலி இவன் புவர் மட்டம் தட்டு, நான் வந்து அந்த மாதிரி விஷயத்தில் எஜுகேஷனும் ரொம்ப ரொம்ப முக்கியமாக ஒரு ஃபேக்டர், எஜுகேஷன் இந்த மாதிரி தான் பார்க்குறாங்க. இன்னும் சொல்ல போனால் நிறைய பேர் இந்த டாக்டர்ஸ் கூட பார்த்தீங்கன்னா அந்த டாக்டர்ஸ் ஃபெட்டர்னிட்டியில் இருக்கவங்க வந்து மற்ற டிசிப்ளினில் வந்து எப்படி ட்ரீட் பண்ணுறாங்கன்றது வந்து அது ஒரு பெரிய ஒரு டிபேட்டே வைக்கலாம், அந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது. ஆனால் வந்து நம்ம அதுக்குள்ளே போக தேவையில்லை, ஏன்னா உள்ளுக்குள்ளேயே நம்ம வந்து இவ்வளோ குப்பையை வச்சுக்கிட்டு நம்ம மற்ற ஒரு டிஃப்ரெண்ட் டிசிப்ளினை பற்றி பேசுகிறதுல ஒரு பிரயோஜனமும் கிடையாது. இன்ஜினியர்ஸ்னு வந்தாச்சு, எல்லாருக்குமே 4 இயர்ஸ் தான், இன்டிகிரேட்டட்னா தான் 5 இயர்ஸ் இன்ஜினியரிங்கு, பட் நார்மலாக பிபிடெக் பிடிக்கிறீங்கன்னா எல்லாருமே 4 இயர்ஸ் தான். 4 இயர்ஸ் முடிச்சுட்டு வரும்போது ஒருத்தர் கடைசி ஆப்பர்ச்சுனிட்டி வச்சு என்ன லேர்ன் பண்ணிட்டு வரணும் அதான் வருவான் அவன். ஸோ வந்து அவங்கள வந்து நீங்கள் எம்ப்ரேஸ் பண்ணணுன்றது தான் இது இந்த ஒரு விஷயத்தில் நான் முக்கியமாக சொல்ல வரேன். இதில் வந்து இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன், இப்போது ஜாப் இல்லாத இருக்கிற பீப்புள் யார் யாரெல்லாம் வந்து ஃப்ரீ டைம் இருக்குது ஜாப் இல்லாமல் இருக்கீங்களோ அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு நான் வந்து ஒரு இன்புட் கொடுக்குறேன். ஏன்னா வந்து நானும் ஒரு ப்ரைவேட் இன்ஸ்டியூட்லேருந்து தான் ஃபஸ்ட்டு படித்தேன், ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து ஒரு ப்ரைவேட் அருண் இன்ஜினியரிங் காலேஜ் அப்படின்னு சொல்லிட்டு பிஇ வந்து அங்கே படித்தேன், 2004 முடித்தேன். அதுக்கப்புறம் வந்து டிவிஎஸ் ஒர்க் பண்ணேன், டிவிஎஸ் சுந்தரம் ஃபர்ஸ்ட்ஸில் ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் திருப்பியும் பார்த்திங்கன்னா என்ஐடியில் எனக்கு கிடச்சது எம்டெக், எம்டெக் வந்து 2 இயர்ஸ் அங்கே நான் படித்தேன். அங்கேயும் பார்த்தீங்கன்னா என்ஐடி ட்ரிச்சியில் 2 இயர்ஸ் படிக்கும்போது எப்படி ட்ரீட் பண்ணாங்க அங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிடெக் தனியாக இருப்பாங்க, எம்டெக் தனியாக இருப்பாங்க. தனியாக இருப்பாங்கன்னா இது எல்லாமே வேறு தான், ஹாஸ்டல்லாம் தனித்தனியாக இருக்கும், அதாவது ஒன்றா சேர்க்க மாட்டாங்க. அதாவது பிடெக் முடித்தவங்க வந்து எம்டெக்கை வந்து இவன் ஒரு ஒரு அந்த ஒரு எப்படி சொல்கிறது ஒரே இன்ஸ்டியூட்டுன்ட்டு பார்க்க மாட்டாங்க, ரெண்டு பேரும் ஒரே இன்ஸ்டியூட்டை தான் படிக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டோடு அவங்க பார்க்குறதே கிடையாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா
அவங்க வந்து இந்த இதெல்லாம் முடிச்சுட்டு நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தேன்ற அந்த மைண்ட் செட் இருக்கும் அவங்களுக்கு வந்து நீ வேற அப்படின்ற மாதிரி ஒரு வேறு காலேஜில் படிச்சுட்டு தானே எம்டெக் பண்ண வர அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் தான் பார்ப்பாங்க. அதனாலே பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்கும் ஐஸ் பிரேக்கிங் கடைசி வரைக்கும் நடக்காது. இந்த நான் படிக்கும்போது 2 இயர்ஸ் படிக்கும்போது நான் வந்து உள்ளே வந்து ஆஸ் அ பார்ட் ஆஃப் கேட் ஸ்கோரர் நான், அதனால் வந்து கேட் ஸ்கோர் இருந்ததால் நான் வந்து கேட் கிளாஸ் அங்கே வந்து எடுக்க வேண்டியதாக இருந்தது ஜூனியர்ஸ்க்கு, அதாவது பிடெக் பசங்களுக்கு. அதனால் ஒரு 3rd year 4th year வந்து நான் ப்ரோயி எடுத்தேன் அவங்களுக்கு, ப்ரோயி வைல்ஃபேர். அந்த டைமில் வந்து ப்ரோயி வைல்ஃபேர் இருந்தது. ஸோ அது டூ இயர்ஸ் நான் எடுத்தேன் லேபில் இருந்தேன். அதனால் வந்து அவங்களோட நான் ரொம்ப அன்னோன்யமாக பழகிறதுக்கான சான்ஸ் கிடச்சிது. அதனால் அந்த ஐஸ் பிரேக்கிங் எனக்கு நடந்துச்சு. ஆனால் நேச்சுரலாகவே அந்த ஐஸ் பிரேக்கிங் நார்மலாக நடக்காது, ஓகேங்களா? நான் சொல்ல வரது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். லைக் வந்து அந்த பிராண்டோட நீங்கள் அட்டாச் ஆனீங்கன்னா கூட அவங்க ரொம்ப ஃபைனர் டீட்டெயிலில் பார்க்குறாங்க. அது கிட்டத்தட்ட ஒரு காஸ்ட் சிஸ்டம் மாதிரி தான், இதனை காஸ்ட்னு சொல்ல வரல, ஆனால் அந்த சிஸ்டம் மாதிரி தான் பார்க்குறாங்க, ஒதுக்கி வைக்கிறாங்க. ஆக்சுவலாக இந்த ப்ரைவேட் இன்ஸ்டியூட்டில் முடிச்ச லோக்கல் ப்ரைவேட் இன்ஸ்டியூட்டில் முடிச்சவங்களை ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணுறது, இந்த ஐஐடி என்ஐடியில் முடிச்சவங்களை வந்து ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் வந்து ரெண்டு பேருமே அந்த ஒரு விஷயம் யூனிட்டி வந்து இல்லை. உங்களுக்கு ஒரு இன்புட் தரேன்னு சொன்னேன் இல்லையா, அந்த இன்புட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் விஷயம் எந்த இடத்துல டிஃப்ரென்ஸ் நம்ம எல்லாருக்குமே வருதுன்னு பார்த்தீங்கன்னா பேசிக்ஸ் தாங்க. ஸ்கூலில் வந்து நம்ம பேசிக்ஸ் விட்டுட்டுருப்போம், ஏன்னா நம்ம சொல்லிக் கொடுக்குறதுக்கு ஆள் யாரும் கிடையாது பேசிக்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக. ஆனால் நீங்கள் இப்போ அடல்ட் ஆகிட்டீங்க, இன்ஜினியரிங் முடிச்சிட்டீங்க, இல்லை வந்து இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா யூ ஹேவ் லாட் ஆஃப் ஆக்சஸ். யூடியூப் இருக்குது, யூடியூப்பில் வந்து தமிழ்லையும் சொல்லுவாங்க, உங்களுக்கு என்ன லாங்குவேஜோ தமிழ் வேணுன்னா தமிழ், இங்கிலீஷ் வேணா இங்கிலீஷ், எல்லாமே டன்ஸ் ஆஃப் சேனல்ஸ் இருக்குது. தயவு செஞ்சு இன்ஜினியர்ஸ் எல்லாருமே போய் என்ன பண்ணுங்கன்னா, கோ அண்ட் ரீவிசிட் யுவர் பேசிக்ஸ். பேசிக்ஸ் எல்லாத்தையும் பேசிக்ஸ் பாருங்கள், ஒவ்வொரு டாப்பிக்கும் பேசிக்ஸ் போய் பாருங்கள். புரியலன்னா திருப்பி திருப்பி அந்த பேசிக்ஸை பாருங்கள். இன்ஜினியரிங் வந்து நீங்கள் லைட்டாக கூட படித்தா போதும், ஆனால் வந்து பேசிக்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆகுங்க. ஏன்னா அங்கே தான் வந்து பெரிய சிக்கலே, அது எங்கேயுமே கற்றுக்க மாட்டாங்க. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா திருப்பி திருப்பி என்ன பண்ணுறாங்கன்னா, காம்படிட்டிவ் எக்ஸாமில் வந்து இந்த சம்ம கிளியர், இந்த இன்ஜினியரிங் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணால் உங்களை எவ்வளோ ஸ்கோர்னு சொல்லிட்டு தான் வச்சிருக்கான். எல்லாமே இன்ஜினியரிங் ப்ராப்ளம்ஸாக வரும், மேத்தமெட்டிக்ஸ் ரிலேட்டடாக வரும், கொஞ்சம் அப்ஜெக்டிவும் வரும், எல்லா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எல்லாமே இப்படி தான் வச்சிருக்கான் ஜாப்ஸ்க்கெலாம். அப்படி இருக்கும்போது அவன் பேசிக்ஸில் ரொம்ப கையே வைக்க மாட்டான். டேரெக்டாக என்ன பண்ணுவான், ஈக்குவேஷன் சால்வ் பண்ண போகிறேன், நான் வந்து இந்த ஒரு ஃபார்முலாவை லேர்ன் பண்ணிட்டு இந்த இன்ஜினியரிங் ப்ராப்ளம் நான் சால்வ் பண்ணி நான் வந்து மார்க் எடுப்பேன் அப்படின்னு தான் யோசிக்கிறாங்க. யாரோ வந்து பேசிக்ஸை போயிட்டு நான் திருப்பியும் ஐ எம் கோயிங் டு கோ அண்ட் சி வாட் இஸ் தேர் த பேசிக்ஸ், அந்த பேசிக்ஸ் நான் திருப்பியும் ஃபுல்லாக படிப்பேன்ப்பா, மேத்தமெட்டிக்ஸ் நான் ஃபஸ்ட்டேருந்து வரேன்ப்பா, எனக்கு 4 இயர் ட்ரான்ஸ்ஃபார்ம்னா என்ன தெரியும், ஆனால் அது வந்து ஓரளவுக்கு தான் தெரியும், சரியாக புரியலைனா இன்னும் அதுக்கு முன்னாடி என்ன தேவையோ அதை போய் படிக்கணும், வேறு வழியே கிடையாது. பேசிக்ஸ் அடி வாங்கினதால தான் நீங்கள் ப்ரைவேட் காலேஜுக்குள்ளே போனீங்க. அவன் பேசிக்ஸ் ஸ்ட்ராங்காக இருந்ததால தான் அவனால் எல்லா இன்ட்ரெஸ்ட் கிளியர் பண்ணிட்டு ஐஐடி என்ஐடி எம்ஏ அன்னன்ஸ்லாம் வர முடிஞ்சுது. ஏன் பேசிக்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்குது அவங்களுக்குலாம் உங்களை கம்பேர் பண்ணும்போதுனா, நல்ல இன்ஸ்டியூட் ஸ்கூல்ஸில் படித்தாங்க, ஸ்கூலில் தான் பேசிக்ஸ் சொல்லி கொடுப்பாங்க. அதனால் வந்து அந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காமல் போயிடுச்சு, ஓகேங்களா? நீங்கள் வந்து சரியாகவே படிக்காத ஆளாக இருக்கலாம், உங்களை தத்தின்னு கூட சொல்லியிருக்கலாம், நீ வந்து ஒன்றுமே கற்றுக்க மாட்டே, உனக்கு யூஸ்லெஸ்ன்னு கூட சொல்லியிருக்கலாம் உங்களுக்கு, உங்களை யாராவது. நீங்கள் படித்த ஸ்கூல் வந்து நல்ல ஸ்கூலாக இருந்து கூட நீங்கள் வந்து ரொம்ப போர் பெர்ஃபார்மராக இருந்திருக்கலாம், எங்கேயாவது ஊர் கூட சுற்றின்னு இருக்கலாம், ஆனால் அது எல்லாத்துக்கும் காரணம் வந்து சொசைட்டி தான். இதை நல்லா புரிஞ்சுங்க, சொசைட்டி தான். அதனால் இன்றைக்கி நீங்கள் நினச்சா கூட நீங்கள் என்ன பண்ணலான்னா திருப்பியும் புக்கை போய் ரீவிசிட் பண்ணலாம், புரியுதுங்களா? உங்களுக்கு ஒரு சொல்லிக் கொடுக்குற வாத்தியார் வந்து கரெக்டாக சொல்லிக் கொடுக்கலன்னு தான் அர்த்தம். நீங்கள் ஒரு விஷயம் கற்றுக்கல அப்படின்னா ஸ்கூல் லெவலில் அதை சொல்லிக் கொடுக்கலாம், இப்போ போய் அவர் சட்டையை பிடிக்க முடியாது. ஏன்னா அவரும் உங்களை மாதிரி ஒரு விஷயத்தில் மாட்டி அந்த மாதிரி ஒரு வாத்தியாராக வந்து இறங்கியிருக்கலாம் உங்கள் ஸ்கூலில். அதனால் இது வந்து சொசைட்டியில் வந்த ஒரு விஷயந்தான். அதனால் இதை சால்வ் பண்ணுறதுக்கு வந்து நம்ம அடல்ட் ஆகும் போதாவது அட்லீஸ்ட் நம்ம சால்வ் பண்ணணும். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஸ்கூலில் கோட்டை விட்டால் கூட நீங்கள் அடல்ட் ஆகிட்ட அப்புறம் உங்களுக்கு யாரோட தயவும் தேவையில்லை, இன்டர்நெட் இருக்குது, அதில் நிறைய விஷயங்கள் டிஃப்ரெண்ட் ஃபார்மேட்டில் விஷுவலைஸ் பண்ணுற மாதிரி அனிமேஷன் எல்லாமே இருக்குது. ஸோ கோ அண்ட் ப்ரஷ் யுவர் ரிஃப்ரெஷ் யுவர் பேசிக்ஸ், அதை நீங்கள் பண்ணிங்கன்னாலே போதும், அடுத்த லெவலுக்கு போயிடலாம். நான் ஒரு முக்கியமான வேண்டுகோள் வைக்கிறேன், ஹியூமன்ஸ் அப்படின்னு பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து எல்லாருமே எம்ப்ரேஸ் பண்ணால் மட்டும்தான் அடுத்த லெவலுக்கே போக முடியும். நீங்கள் ஐஐடியில் முடிச்சிருந்தாலும் சரி, என்ஐடியில் முடிச்சிருந்தாலும் சரி, அன்னன்ஸில் முடிச்சிருந்தா, எவ்வளோ பெரிய இன்ஸ்டியூட்டில் நீங்கள் முடிச்சிருந்தாலும் சரி, ஒரு 4-5 வருஷம் ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சிங்கன்னா அதுக்கப்புறம் உங்கள் பிராண்டுக்கு வந்து பெரிய வேல்யூ இருக்காது. நீங்கள் நல்லா போயிடுவீங்க, ஆனால் ஒரு 5 இயர்ஸ்க்கு அப்புறம் அந்த அலுமினை குரூப் இருக்குமே தவிர அது ரிலேட்டடாக உங்களுக்கு அந்த மார்க் தட்டிப்பீங்களே தவிர, நல்லா க்ரோ ஆயிருந்தால் கூட சோஷியலைசிங் ஒருத்தன் வந்து உங்களுக்காக நிற்பான் அப்படின்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் போயிட்டு எல்லாரோடையும் ஈக்குவலாக மிங்கிள் பண்ணால் மட்டும்தான் நிற்பாங்க. அதை வந்து எப்படி இருந்தாலும் ஒரு டைமில் பண்ணுவீங்க, ஒய் நாட், ஏன் அதை வந்து முன்னாடியே பண்ணக்கூடாது, முன்னாடியே பண்ணுங்கள். இப்போ கூட நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஐஐடி என்ஐடியில் முடித்த பசங்களுக்கு ஏற்கனவே நிறைய ஆக்சஸ் இருக்குது, லோக்கலாக காலேஜஸில் மாட்டிக்கிட்டு இருக்க பசங்கள்லாம் காப்பாற்றி விட வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு ஹீரோ ஸ்டேட்டஸில் இருந்து பண்ண வேண்டியதுங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ஐஐடி என்ஐடி தான். ஏன்னா உங்களுக்கு தான் லேப் ஃபெசிலிட்டி எல்லாமே நல்லா இருக்குது. ஸோ வந்து தெரிஞ்சவங்க புரிஞ்சவங்க தயவு செஞ்சு கோ அண்ட் ஹெல்ப் யுவர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் யுவர் தேர் ஏற்கனவே இதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கவங்க நிறையா பேர் அரியர் கூட வச்சுருப்பாங்க, அவங்கள கிளியர் பண்ண வச்சு கொண்டு வர வேண்டியது ஒவ்வொருத்தரோட கடமை. அதனால் ஐ வாண்ட் எவ்ரிபடி
டு ஆக்சுவலி லிசன் டு திஸ் வெரி கேர்ஃபுல்லி. நம்ம சொசைட்டிக்காக வாட் வி ஹவ் டு டூ இஸ் யுனைட் டுகெதர், இன்ஜினியர்ஸ் யுனைட் அப்படின்ற கான்செப்டை நான் இதுக்காக தான் எடுத்துகிட்டு வந்தேன். இந்த டாப்பிக்கே இதுக்காக தான் எடுத்துகிட்டு வந்தேன். இந்த வீடியோவை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.